ஒரு ராஜாவுக்கு பல யானைகள் இருந்துச்சான். அதில் ஒரு யானை பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த போரில் திறமையான யானையாக இருந்துச்சான். பல போர்களில் அந்த ராஜாவுக்கு வெற்றியை பெற்று கொடுத்துச்சான் அந்த யானை. காலங்கள் போக போக அந்த யானைக்கு ரொம்ப வயசாயிருச்சான். அந்த யானையால் முன்பு போல் போரில் ரொம்ப சண்டை போட முடியலையாம். அதனால் அந்த ராஜா யானையை போருக்கு அனுப்புறதில்லையாம். ஒரு நாள் அந்த யானை தண்ணி குடிக்கிறதுக்காக ஏரி பக்கம் போயிருக்கு. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த யானையோட கால் பார்த்திங்கன்னா சேற்றுக்குள்ளே சிக்கிக்கிச்சான். அந்த யானை பல முறை முயற்சி செஞ்சும் அதால் எடுக்க முடியலையாம். அந்த யானை கத்துற சத்தத்தை கேட்ட மக்கள் இந்த விஷயத்தை ராஜாட்ட போய் சொன்னாங்களாம். அந்த ராஜாவும் அவரோட காவலர்கள் நிறையா வேத கூட்டு வந்து பல விதமாக முயற்சி பண்ணி பார்த்தாங்களாம், எதுவுமே பயனில்லையாம். அப்போது அந்த வழியை ஒரு ஞானி வந்தாராம். சுற்றி நிலைமை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏரியை சுற்றி போர் முரசு இசைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே சொன்னாராம். சேற்றில் சிக்கிய யானை முரசு சத்தம் மூலம் எப்படி வெளியே வரும் அப்படின்னு எல்லோரும் வினோதமாக பார்த்தாங்களாம். சரி அப்படின்னு போர் முரசு ஒலிக்க தொடங்கியது. அந்த போர் முரசை கேட்டதும் அந்த யானையோட உடல் மொழியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. முதல்ல உட்கார்ந்துருந்த யானை மெதுவாக எழுந்து நிற்க ஆரம்பிச்சது. பின்னர் பார்த்திங்கன்னா அந்த சேத்துலேருந்து தானாகவே வெளியே வந்து கம்பீரமாக நின்றுச்சான். எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்த்தாங்களாம். இந்த ஞானி சொன்னதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த யானை உடல் பலம் குறைஞ்சிருந்தாலும் அந்த முரசு சத்தம் அந்த யானைக்கு மனதளவில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் தந்தது. நாமளும் உடல் ரீதியாக பலவீனமானவர்களாக இருந்தால் கூட மனதளவில் சக்தி உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த நோயும் நமக்கு வரவே வராது. இந்த கொரோனா காலத்தில் நம்ம உடல் அளவில் பலமாக இருந்தாலும் சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு, பக்கத்து வீட்டில் கொரோனா, எதிர் வீட்டில் கொரோனா, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கொரோனா, அங்கே இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, இங்கே இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, இதையெல்லாம் கேட்டு 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 நம்ம ரொம்ப பயந்துருக்கோம். இந்த பயம்தான் நமக்கு முத எதிரியாக மாறுது. அந்த யானைக்கு எப்படி முரசு கொட்டினாங்களோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே தேவைப்படுது. அதை கொடுக்க வேண்டிய கடமை நம்முடையது. நாமும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருப்போம். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுப்போம். நம் மனதில் நல்ல எண்ணங்களை விதைப்போம். வளர்ந்தால் மரமாகட்டும், இல்லையேல் உரமாகட்டும். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.